ஐகேஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் முடிஞ்சிட்டு அதனால் ரேங்க் சீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹைடிங் ப்ளேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணால் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ள பேர்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷிப் யார்டு. ஓகேங்களா, இந்த இடம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜோன் விழாது. ஆனால் ஜோன் அந்த ரெண்டாவது ஜோன் மூணாவது ஜோன்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லான்ச் பேட் இது எல்லாம் பார்த்திங்கன்னா லான்ச் பேட் யூஸ் பண்ணி தான் இருக்கும்போது இந்த ஹைடிங் ப்ளேஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கோங்க, இந்த இடத்துல படுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களை ஏத்தால நின்று அடிக்கணும்னா எது மேலேட்டு ஏறி தான் அடிக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஈஸியாகவும் பார்த்திங்கன்னா இறங்கிடலாம். ஓகேங்களா, நீங்கள் இங்கேருந்து கீழே தான் விழணும், கீழே விழுந்து அந்த பச்சை கட்சி சாரி 10 HP தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பிக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையாது. ஓகேங்களா, இந்த 10 HP-லாம் நீங்கள் தப்பிக்க வேண்டாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்பியோட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுல் ஸ்டீவாக, அந்த கட்டுல் ஸ்டீவாக வந்து தான் எனக்கு ஸ்பெல்லிங் தெரிலங்க, ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கேன். சரி, கட்டுல் ஸ்டீவாக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு லான்ச் பேடில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வைங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளோட சாரி முள் கிடையாதுங்க, அது என்னது கிறிஸ்மஸ் மரம். அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பாடி பார்ட்டில் ஒன்றுமே பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, வெளியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரியவே மாட்டீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன், அதனால் நான் அந்த கிளையில் தான் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த எஃபெக்டாக உள்ள அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது இந்த நெருப்பு சூலாம் போட்டால் தெரிஞ்சிடும். அதே நம்ம என்ன கொஞ்சம் லைட்டாக அதுக்குன்னு ரொம்ப தூக்கிடாதீங்க, லைட்டாக மேலே தூக்கி வைங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்துக்கலாம், உங்களை யாருக்குமே பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாது. ஏன்னா எல்லோரும் கீழே தான் பார்த்துட்டுருப்பாங்க, யாரும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்து ஓட மாட்டாங்க. நீங்கள் இதில் கீழே விழும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போகாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கொப்பிலையாக கீழே கீழே தான் பார்த்திங்கன்னா இறங்கி வருவீங்க, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பியும் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரெயின் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாடமி, அகாடமியில் தான் பார்த்திங்கன்னா தேர்டும் ஃபோர்த்தும் இருக்க போது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நிறைய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு இடத்துல நிறைய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் தப்பாக வச்சுட்டேன், டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருவேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது பில்டிங் இதில் நிறைய இருந்து ரெண்டாவது பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வைங்க. ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தப்பாக வச்சு திருப்பி கீழே விழுந்துட்டேன், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரோம். ஓகேங்களா, அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது நான் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுதான். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு திண்டு மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் வச்சிங்கன்னா அதிலே போய் தட்டி பார்த்திங்கன்னா நின்றுவீங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உட்காந்துருவீங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு இடத்துல இந்த ரெண்டு கல் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து எனிமி நீங்கள் அடிக்கலாம். அப்படி எனிமி அடித்தோம்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். எல்லா சைட்லேருந்து எனிமி வந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அவன்கிட்ட இருந்து கவரும் எடுத்துடலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனை வந்து ஈஸியாகவும் பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு இடம் நிறையவே பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் உங்களை எனிமி அடிக்கடிக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ளூவால் போட்டு இல்லைனா இந்த இடத்துலேருந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்திங்கன்னா மாறி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த இடத்துலேருந்து கீழே விழும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். அந்த செல்ஃப்லேயே பார்த்திங்கன்னா விழுந்திங்கன்னா உங்களுக்கு 20 HP என்னமோ லாஸ் ஆகும், அதுக்கீழேயும் ஒரு செல்ஃப் இருக்கும். அப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 40 HP-ல தப்பிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகாடமியில் தான், யாருக்குமே சொன்ன மாதிரி அந்த ஃபோர்த்து ஒன்றும் பார்த்திங்கன்னா அகாடமி தான். அகாடமியில் பார்த்திங்கன்னா அந்த அதனால் அந்த கிரேவியார்டு வீடு மாதிரி இப்போ ஒன்று மாற்றிருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. அதுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச் பேட் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த லான்ச் பேடை தொட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பேனர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் அந்த நடு சென்டரில் நான் வைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா வைங்க. இல்லைனா நீங்கள் அந்த கட்டோல் ஸ்டீவால் போய் விழுந்துடுவீங்க. நான் வைக்கிற மாதிரியே வச்சிங்கன்னா அந்த பேனர் மேலே பார்த்திங்கன்னா போய் உட்காந்துக்கலாம். எனக்கு பெர்முடா ரீமாஸ்டரில் நான் விளையாடும் போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜோன் விழுந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்த நான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். மேலேருந்து ஈஸியாக அடிக்கலாம். அண்ட் இந்த மேலே இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தசா கேரக்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தசா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ். நீங்கள் கீழே விழும்போது உங்களுக்கு வந்து 10 HP-லாம் இருக்க மாட்டீங்க, நிறைய ஹெச்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கெயின் பண்ணி தரும், லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்கலாம். திடீர்னு எனிமி பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடலாம். நிறைய க்ளோவல் இருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே மேலே உட்காந்துட்டு அடிங்க, இல்லைனா அப்படியே சும்மாவே இருங்க, உங்களுக்கு ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜோன் வந்துட்டு இல்லை ஜோன் தூரமாக விழுந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இறங்கி எனிமிக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமி மாட்டிட்டான், அவன்கிட்ட க்ளூவால் பார்த்திங்கன்னா இல்லைன்னு நினைக்கேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோனோ போட்டு தான் அடிச்சுட்டு இருந்தான், நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அடிச்சிட்டேன். ஓகேங்களா,
ஏன் இன்றைக்கி அப்டேட் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கேட்டிங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது உங்களோட சாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா. வீடியோ பார்த்திங்கன்னா இருக்க போது நீங்கள் அன்றைக்கி என்ன வீடியோ சொல்லியிருக்கீங்களோ அதான் பார்த்திங்கன்னா போடுவோம், ஓகேங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோ பார்த்திங்கன்னா போடுதான், அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் இல்லாமல் வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவீங்க. அந்த தசா கேரக்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்த்திங்கன்னா போடுறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்மைன் ட்ரிக், லேண்ட்மைன்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணால் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? அண்ட் 5th 1 லாஸ்ட் 1 பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சர்வேட்டரி. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு வீடியோவில் இந்த ஒரு இதை பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீஸ் போல, அதனால் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சொல்லுதேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ரீமாஸ்டரில் தான் அந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் தான் பார்த்திங்கன்னா இருக்கப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பேடை வச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது மேலே பார்த்திங்கன்னா போகணும். இதுலேயும் நான் கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்திங்கன்னா வச்சுட்டேன், ஏன்னா அந்த சைடு போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு கீழே இறக்கி வச்சிட்டேன். இப்போ நான் இருக்கிற அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி அந்த ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பாதி ஃபுட்பால், இதை விட இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு டவர் மாதிரி இருக்கும், அதில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்கும். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே அப்சர்வேட்டரியில் யார் வந்தாலும் பார்த்திங்கன்னா அடிக்கலாம், இங்கேருந்து அகாடமிலையும் அடிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்னைப்பர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்குவாடாக போனீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைடிங் பிளேஸில் இறக்கி விடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழி முடிஞ்சிட்டாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்வே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துருவார். சர்வே பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாகும் பண்ணலாம், அது நம்மளோட திறமை தான். ஸோ சவாலாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க. நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்திங்கன்னா போட்டு விடுவேன், நீங்கள் சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா வீடியோ போடுவேன். அண்ட் ரெடீம் கோடை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா FFPL பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்றைக்கி கடைச்சோடனே பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருவேன். அண்ட் இனி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற வீடியோஸ் தான் வரும், அதனால் மறக்காம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கேன், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ நீ என்ன தான் வீடியோ போட்டாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து பெல் ஐக்கானா ஆன் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. இல்லை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு அப்படியே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா பண்ணுங்கள், அப்படி விட்டுட்டு தூர போயிடாதீங்க, அது ரொம்ப சிக்கலாயிரும். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானா ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் ஸ்டே டியூன் தான் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.